எப்படி ஓகே தான் கதை உங்களுக்கு எப்படி எந்த சீன் எதிர்பார்த்து உள்ள ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுங்க ஓகே ஒரு டைம் பார்க்கலாம் அடிமைப்பட்டிருந்தாங்க ஜாதி வச்சு இது பண்ணாங்க இந்த இடத்துல பள்ளிக்கூட வராங்க அந்த மாதிரி கொஞ்சம் மெசேஜ் மாதிரி பண்ணிருக்கான் உங்களுக்கு பிடிச்ச சீன்ஸ் எதனா இருக்கா உள்ள இல்ல அங்கங்க அன்வான்டடா சாங்ஸ் வந்துகிட்டே இருக்கு படத்துல அது மட்டும் இருக்கு மற்றபடி வித்தியாசமா பண்ணிருக்காங்க விமல் நல்லா பண்ணிருக்காரு சரவணன் அவரும் நல்லா பண்ணிருக்காரு எடுக்கலாம் அப்படிங்கும்போது அவனுடைய கல்வியை மட்டும் தடுத்துட்டா போதும் அவங்களை வந்து சமூகத்துல வந்து வளர்விடாம பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் இந்த கான்செப்ட் ரொம்ப சிறப்பா இருக்கு இந்த ரொம்ப சிறப்பா இருக்கு ஓகே விமலோட ஆக்டிங் ரொம்ப எதார்த்தமா நல்லா இருக்குங்க அதாவது காலங்காலமா ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகம் மேல வரணும்னா அவங்கள மேலே வரவிடாமல் தடுக்கணும்னா எந்த வழி அப்படின்னு பார்க்கும்போது எஜுகேஷன் தான் அவங்களுடைய முதல் வழியாக தெரியுது அந்த எஜுகேஷனை வந்து அவங்க வந்து ஸ்டாப் பண்ணவே அவங்க வளர விடாமல் தடுக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் வந்து ஆதிக்க சமூகத்துக்கு இருக்குது அதை வந்து உடைச்சிருக்காங்க ஸோ எஜுகேஷன் எல்லாமே படிக்கணும் அப்படின்றது தான் முக்கிய கண்டென்ட்டாக இருக்குது ஸோ நல்லா இருக்குங்க நல்லாவே இருக்குங்க நம்ம கண்டென்ட்டாக பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே நல்லாவே இருக்குது நல்லா பேசியிருக்காங்க எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் மெயினாக வந்து எதுவும் ரிவீல் பண்ணல எதுவும் சொல்ல மாட்டேன் நீங்களே போய் பாருங்கள் கல்விக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் லேக்லாம் இல்லை எல்லாம் போகிற சிதில் அப்படியே ஸ்க்ரீன் பிளேலாம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க லேக்லாம் பெருசாக எதுவும் இல்லை நல்லா இருக்கு நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு நான் 4 கொடுப்பேன் வெறும் 10 தான் 5 தான் 10 நான் 8 கொடுப்பேன் 8.5 கொடுப்பேன் நல்லா இருந்துச்சு நல்லா இருக்குமா படம் நல்லா இருக்கு போஸ் வெங்கட் வந்து நல்லா இயக்கியிருக்காரு நல்லா எழுதியிருக்காரு விமலுடைய ஆக்டிங் நல்லா இருக்கு ஒரு கிராமத்து வாசனை ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப நல்லா இருக்கு 70s 80s கிராமம் எப்படி இருக்கும் அதெல்லாம் காட்டியிருக்காங்க செகண்ட் ஆஃபில் வந்து ஃபைட் சீன்ஸு அந்த ட்விஸ்ட் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு என்ன மெசேஜ் சொல்ல வந்திருக்காங்க படத்தில் இல்லை அந்த செவன்டீஸ்லாம் வந்து இந்த ஏழை மக்கள் வந்து படித்தா முதலாளிகளை விட முன்னுக்கு வந்துடுவாங்கன்ற பயத்தில் வந்து அவங்கள படிக்கக்கூடாது அந்த ஒரு தடை விதிச்சிருந்தாங்க ஸோ அந்த ஜாதி பிரச்சனை அதெல்லாம் காட்டுறாங்க ஸோ அந்த ஸ்கூல் ஒன்று இருக்குது அந்த ஸ்கூலை இடிச்சிட்டா இவங்களாம் படிக்க முடியாது அந்த மாதிரி அவங்க கங்கணம் கட்டிட்டு இருந்தாங்க பட் அதை முறியடிக்கிறாரு விமல் இந்த படம் பிடிக்குமா அப்படி சொல்ல முடியாது சார் அது 70s 80s சப்ஜெக்ட் யார் யாருக்கு பிடிக்குமோ அது ரொம்ப பிடிக்கும் ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகுதா படம் கண்டிப்பாக கனெக்ட் ஆகுது போர் அடிக்கல படம் ரொம்ப நல்லா இருக்கு 9.5 கொடுக்கலாம் மொத்ததில் வாகைசோடாவோட இந்த படம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே என்னை கண்ணெல்லாம் கலங்க வச்சிச்சு தரமாக இருக்கு டிஃப்ரெண்டான கேரக்டர் ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்டோரியை வந்து செம்மையாக கொடுத்துருக்காரு நன்றி வெற்றி மாறன் அண்ணன் என் தலைவனுக்கு ரொம்ப நன்றி நான் இந்த படத்துக்கு எதுக்கு நான் நன்றி சொன்னேன்னா அழகான ஒரு பொசிஷனில் நம்ம வெற்றி மாறனை வந்து இதில் வந்து பக்காவாக இறங்கியிருக்காருன்னா ஒரு விஷயம் இல்லாமல் இந்த படத்தில் இறங்கியிருக்க மாட்டார் தரமாக கொடுத்துருக்காங்க கதையை நிறைய பேர் வந்து இந்த படத்தில் வந்து தியேட்டரில் புக்கிங்கில் பார்க்குறதுனா ஒவ்வொரு லிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா யார் இந்த படத்துக்கு வந்து என்னடா இது எல்லாமே சீட்டை வந்து எம்டியாக இருக்குதான் பார்க்குறாங்க ஆனால் நல்ல படத்தை வந்து ப்ரமோஷன் யாரும் பண்ண மாட்டாங்க விமல் அண்ணன் கேரக்டர் வந்து ஒரு ஜாதி இந்த படத்தில் வந்து வாகைசூடாக இந்த படத்தை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரியை கேட்டு தான் நடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் சூப்பராக இருக்குது ஒரு கிராமத்து வில்லேஜ் ஒரு புக்ஸு படிப்பு என்ன எப்படி சொல்ல வரலாம் அது ஜாதியை கொண்டு வந்திருக்காங்க ஒரு ஸ்கூலை வந்து இச்சுட்டு சாமி நடுவில் வந்து ஒரு குறி வந்து சொல்லி இப்படி தான் வந்து இந்த ஜாதியை வந்து நம்ம கொண்டு வரணும் இல்லை லாஸ்டில் வந்து இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு மெசேஜை கொடுக்கறதுக்கு ஒரு வில்லன் ரோல் உள்ள தேவை அப்படின்னு படுறாங்க அதனால் ஒரு வில்லன் ரோல் தேவைப்பட்டதுன்னா அந்த ஸ்கூலில் ஒரு ஜாதியை கொண்டு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் படிப்புன்றது அப்படியே அழிக்க பார்க்குறாங்க அதை மூவ் பண்ணி ஒரு நல்ல விஷயத்தை
கொடுக்கிறது தான் நம்ம ஹீரோ பக்காவாக கொடுத்துருக்காரு. ஆனால் முன்னேற்றத்தில் இந்த இந்த கதையை வந்து நிறைய பேர் வந்து லாக் இல்லை, நிறைய பேர் வந்து லாக் இருக்குது, நிறைய பேர் வந்து ஒரு 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 மாதிரி சொல்லும் போது எனக்கு மனசில் வந்து நாடா இது நல்ல ஸ்டோரியை வந்து வித்தியாசமாக சொல்லிட்டு போகிறாங்க, பேசவும் மாட்டாங்க, எல்லாம் தலையில் வச்சுட்டு போகிறாங்க. ஒரு நல்ல படத்தை பார்க்குறாங்க, வெளியே வந்து ரிவ்யூ கொடுத்துட்டு போகிறதுக்கு என்ன பணம் கொடுக்குறீங்க? படத்தை பார்க்குறீங்க, ஒரு நல்ல ஒரு உழைப்புக்கு பலன் கொடுக்குறீங்க, நல்ல ஸ்டோரியை சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன கூச்ச சுபாவமாக கேட்குறேன். தேவையில்லாத படத்துக்கெல்லாம் ஒன்று இன்டர்வியூ எடுக்கிறீங்க, பட் இருந்தாலும் ரிவ்யூ கொடுக்குறீங்க, எல்லாத்துக்கும் கொடுக்குறீங்க. ஒரு நல்ல ஸ்டோரி விமலண்ணா ஹார்ட் ஒர்க் நல்லா போட்டிருக்காரு இந்த படத்தில், பக்காவாக இருக்குது. நான் உள்ளே போய் உட்காரும் போது செகண்ட் ஹாஃப் லாக் எதுவுமே கிடையாது, லாக் சத்தியமாக கிடையாது. லாக் சொல்கிறவனே இந்த படத்தை பற்றி சொல்கிறவனா இந்த படத்துக்கு பார்க்குறதுக்கு தகுதியே இல்லாதான் தான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய படத்தை வந்து நல்லா ரீல்ஸ் பண்ணி நல்ல ஒரு ஹை குவாலிட்டியில் அவார்டு கொண்டு போயிடுறீங்க. இந்த படத்துக்கு வந்து தியேட்டரில் பார்க்கும்போது கம்மி கம்மி ஆடியன்ஸ் தான் உள்ளே உட்காராங்க. சத்தியமாங்க உள்ளே வந்து கத்துற சவுண்ட் எதுவுமே கிடையாது, சான்ஸே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் அடுத்த மூமெண்ட் என்ன, அடுத்த மூமெண்ட் என்ன, விமலுடைய ஆக்டிங் வந்து ஒரு வித்தியாசமான இந்த படத்தில் செதுக்கி வச்சிருக்காரு. லவ் ஜாலி மூமெண்ட்டு, ஒரு அப்பா என்ன முடியாத ஒரு விஷயத்த விமலனை முடிச்சு கொடுத்துருக்காரு. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோரியை சொல்ல முடியாது. நடுவில் வந்து நானே வந்து அழுதுட்டேன், நாடா இது விமலனவா இது அப்படின்னு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அழுதுட்டேன். நானே சென்டிமெண்ட் செம்மையாக கொடுத்துருக்கு, எல்லா மூமெண்ட்டும் உள்ளே உட்காந்துட்டுருக்கு. நீங்கள் தான் தயவுசெய்து எல்லோரும் மீடியாவுக்கும் நான் தயவுசெய்து நான் கேட்டுக்கிறேன், விமலனா ஐ லவ் யூண்ணா. இந்த படத்துக்கு ப்ரமோஷன் வந்து விமலனை கொடுத்துருக்காங்களா என்னன்னு தெரியல, நிறைய பேர் நீங்கள்லாம் வந்து விமலனை கொடுத்தா தான் இந்த படம் நல்லா வைரல் ஆகும், ஹிட் ஆகும். ஆடியன்ஸ் வந்து இந்த படத்துக்கு சத்தியமாக கொடுங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸு சத்தியமாக பார்க்க வேண்டிய படம், ஒரு குடும்ப ஸ்டோரி. எப்படின்னா வில்லேஜ் கேங்கில் எப்படி பார்க்குறாங்களோ அதேமாரி ஒரு படிப்பு என்ன, இந்த இந்த இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா படிப்பு வேலை ஏதாவது ஒரு விஷயமா போகுது. ஜாதியை கொண்டு வந்திருக்காங்க, எல்லாமே இருக்குது. ஏன்னா இந்த படத்துக்கு தயவுசெய்து நீங்கள் வந்து ப்ரமோஷன் பண்ணி கொடுங்கன்னு தான் சொல்கிறேன். ஓகேங்களா? நீங்களாம் இருக்கிற நம்பிக்கையில் தான் விமலனை நடித்து கொடுத்துருக்காரு, அழகான ஸ்டோரியை கொடுத்துருக்காரு. நீங்களாம் தயவு செய்து நான் கொடுத்துருங்க. ஓகேங்களா? தேவையில்லாத ஒரு விமர்சனம் பண்ணாதீங்கன்னு நான் சொல்ல வரேன். நல்ல ஸ்டோரி, தேவையில்லாத விமர்சனத்தை தேவையே கிடையாது, சூப்பராக இருக்கு. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் சந்தோஷத்தை நான் சொல்கிறேன், நீங்கள் அதான் நான் போரே அடிக்கலண்ணா, லேகே கிடையாது, போரே அடிக்கலை, சூப்பராக இருக்கு ஸ்டோரி. ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸை வந்து எதிர்பார்க்குற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் உள்ளவே படம் பாருங்க, உங்களுக்கே புல் அரிக்கும் உள்ளுக்குள்ள, சூப்பராக இருக்குது. கேமரா ஆங்கிள் ஸ்டோரி செமையாக இருக்குது, நீங்கள் எதிர்பார்த்தது டபுள் மடங்கு அங்கே இருக்குது. வாகை சுடுவா படத்தை நிறைய பேர் கேட்டுட்டு போகிறாங்க, ஆனால் அந்த படத்து வேறு, இந்த படம் கதை வேறு, ஜேனி வேறு, ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண தேவையில்ல. ஆனால் சூப்பராக எடுத்திருக்காங்க, எல்லாமே எப்பவுமே எடுக்க வேண்டிய ஸ்டோரி தான், கொஞ்சம் வித்தியாசமாக எடுத்து காமிச்சிருக்காங்க. தேங்க்யூ தலைவா. ஸ்டார் படம் பார்த்தீங்க, அருமையா இருக்கு, ஆபாதம் இல்லாத படம், அன்முறை இல்லாத படம், ரத்தம் இல்லாத படம். 1970 நம்மளை போச்சவங்கிட்ட கூட்டின்னு போயிட்டாரு. மேல் ஜாதி மக்கள் வந்து கீழ் ஜாதியை படிக்க விடாம பண்றாங்க, வேலை வாங்கி எல்லாம் பண்றாங்க, அப்படி இல்லாம எல்லாருமே நடிக்கணுங்கிறாங்க, பேசிக்காத. ஆனா இந்த கருத்தை தண்டோத்து அப்பயே இது பண்ணிட்டாரு. பாத்தி படமே அதான், பாத்தியோட படமே அதான், பேத்திக்கே அதான், இதுவும் அப்படித்தான் இருக்கு. கல்வியை பற்றி பண்ணிருக்காரு, விமலோட மாறுபட்டா பண்ணிருக்காரு. அவருக்கு டைமிங் சரியில்லைன்னு நினைக்கிறேன். போங்கும் இடம் எங்கு தூரமில்லை படம் வந்தப்போ 4 படம் வந்துரு, வாழை படம் வந்துரு, துறைக்காலி வந்துரு, தேட்டரே இல்லை. இன்னைக்கும் ஆகாரே மாட்டான். வேட்டையன் படம் வந்து நான் 5 டேஸ் தான் ஆச்சு, இல்லை அப்பர் பண்ணிட்டு சூப்பராக போகுது. பிளாக் பிளாக் படம் போகுது, இவருக்கு எப்படி வரும், தேட்டரே இல்லை, சிங்கிள் தோ தான், எப்படி விட்டாரும் தெரியல. படத்தை துணிஞ்சு விட்டுருக்காரு, செலவுலாம் கம்மி தான், எப்படியும் போட்ட படம் வந்துடும், நல்ல மெசேஜ். இந்த மாதிரி படத்தெலாம் பப்ளிக்கு சப்போர்ட் பண்ணும், கல்வி தான் முக்கியங்கிறது. தீபாவளிக்குள்ள வரணும் படம், பிக்கப் ஆனோம், தீபாவளி தான் 4 படம் வர, அதான் வந்த
டைமிங் அவர் எப்படி விட்டாருன்னு தெரியல. குனிஞ்சி அவர் இங்கே படத்தை விட்டுருக்காரு, பத்து நாள் போக படம் ஆனால் அப்புறம் எப்படின்னு தெரியல. ஆனால் பத்து நாளுமே நாளுக்கோ போச்சுன்னா உங்களுக்கு படம் போனோம் சிங்கிள்ஸோ தானே உங்களுக்கு என்ன பண்ணுறது எப்படி விட்டாருன்னு தெரியல. முப்பத்தி நாலு படம் வந்து ஒரு வாரம் கூட ஆகல, என்ன பண்ணுறேன் நீங்கள் அதே கருத்தை தான் சொல்கிறேன் திருப்பி திருப்பி தான் காரணம் வேற ஒன்று. என்ன பொறுத்தளவு சார்ல என்ன ஒரு ஒரு மெயினான கருத்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு டைலாக் ஒன்று இருக்கும், அது ஆக்சுவலா வந்து அந்த படத்து டைலாக் இல்ல, ஆனா நான் ஒன்னு உருவாக்கி வச்சிருக்கிறேன். உங்ககிட்ட காசு இருந்தா எடுத்து பாருங்க, இடம் இருந்தா பிடுங்கி பானுங்க, ஆனா கல்வி இருந்தா அவங்களுக்கு உன்னால வந்து யார்த்தையும் வந்து எடுக்க முடியாது அப்படின்றதான் ஒரு பெரிய ஒரு அதுதான் ஒரு பெரிய சொத்தே. அதுதான் வந்து ஒரு ஒன்லைனாக அந்த படம் பயங்கரமான ஒரு படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு பெருசாக எனக்கு நெகட்டிவ் எங்கேயுமே தெரியல. கடைசியில் அந்த அந்த ப்ரொடியூசர் அந்த அவர் ப்ரொடியூசர் தான் கோ ப்ரொடியூசர் தான் அவரோட வில்லனே, அவருமே சூப்பராக பண்ணியிருந்தார். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சிராஜ் அவர் வந்து அவருமே செம்மையாக பண்ணியிருந்தாப்புல. அண்ட் மோரோவர் வந்துட்டு ஹீரோயின் ஆகட்டும் சரி, விமல் ஆகட்டும் சரி, அவங்க விமல் சார் சூஸ் பண்ணுற கதையாகட்டும் சரி, எல்லாமே அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. பெருசாக ஃப்ளாப் அப்படின்லாம் எனக்கு அதெல்லாம் சொல்ல தெரியல. பெருசா ஏன்னா போகும் இடம் எல்லாம் அந்த விமல் சருக்கு வந்து போன சார் ஃப்ளாப் ஃப்ளாப்பு படம் ஓடாது அப்படிலாம் கிடையவே கிடையாது. என்ன பொறுத்தளவு படம் இந்த படம் கொஞ்சம் ஏன்னா அந்த நல்ல நல்ல படங்கள் வந்தால் ப்ரொமோஷன் பண்ண தானே தெரியும். நீங்களாம் உங்களை மாதிரி நல்ல உள்ளங்கள் வந்து ப்ரொமோஷன் பண்ண தானே தெரியும். நீங்களே வந்துட்டு இல்லை அந்த படத்துக்கெலாம் நாங்கள் ஒரு பத்து அதாவது நேரம் காலம் இதெல்லாம் வந்து கூடி வரணும். அதுதான் ஒரு படத்துக்கு இந்த படம் எனக்கு தெரிஞ்சு கூடி வந்திருக்குன்னு தான் சொன்னோம். என்ன பொறுத்தாலும் ஒரு ஒன்டே மாச்சபிள் மூவி. அண்ட் மோரல் நிறைய அரசியல் இருக்குது, பெரியார் அரசியல் இருக்குது இதில் வந்துட்டு, மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு இருக்குது. அண்ட் முக்கியமாக கல்வியா இல்லை வந்துட்டு உங்களுக்கு சாமியா அப்படின்றது பெரிய ஒரு இந்த ஒரு டாபிக் வந்து யாருமே தொடர்றதுக்கே பயப்படுவாங்க. அது எப்படி அவர் தொட்டாருன்னு தெரியல. உண்மையிலே எனக்கே ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது, பேசுகிறதுக்கே பயமாக இருக்குது. ஏன்னா சாமி பற்றி பேசினாலும் நீ என்ன ஏத்திஸ்டா அப்படின்பாங்க, கல்வி பற்றி பேசினாலும் நீ என்ன உனக்கெல்லாம் அறிவு இல்லையா அப்படின்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு குழப்பமுள்ள ஒரு டாப்பிக்கை எடுத்து அதை அவ்வளோ அழகாக நரேட் பண்ணி மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறது பெரிய பெரிய விஷயம். சார் மூவி போஸ் வெங்க சார் செம்மையாக டைரக்ஷன் பண்ணியிருக்காரு, ரைட்டிங் அவர் தான் வேறு மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார் மூவி. ஒரு ஹீரோயின்மே அவ்வளோ அழகாக இருந்தாங்கப்பா. உண்மையில் ஓப்பனாக சொன்னால் டஸ்கீத்தோம் தான், பட் இருந்தாலுமே அந்த நேச்சர் ஆகட்டும் சரி, வாகேஸ்வரோவோ அந்த படம் மாதிரி அப்படியே அழகாக ஒவ்வொரு அந்த அப்படியே அப்படியே அந்த கோர்வியாக அப்படியே கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் வில்லன் அவர் தான் சிராஜ் சமயம் அதுமே கொண்டு போயிருந்தாங்க. அதுவுமே எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது ஒரு ஒரு அவங்க தாத்தாக்கு கொடுத்த சத்தியத்தை வந்து காப்பாற்றி கடைசி வரைக்கும் கொண்டு போகிறது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் மோர் ஓவர் வந்து எனக்கு பிடிக்காது என்னென்னா சாங்ஸ் நிறையா வச்ச மாதிரி எனக்கு தோணுச்சு. அண்ட் காமெடி இல்லையோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் எதாவது கேட்கணும்னா கேட்கலாம். படத்தில் லாக் ஆமாம் ப்ரோ, கொஞ்சம் லைட்டாக ஃபீலாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது, மற்றபடி பெருசாக அதுவும் இல்லை ப்ரோ. அவர் என்ன ப்ரோ நீங்கள் என்ன கேட்டீங்க? பத்துக்கு ஒரு நைன் கொடுக்கலாம் ப்ரோ. அந்த ஆமாம் ப்ரோ, சாங் நிறையா இருக்குமே ப்ரோ, அதுதான் ப்ரோ, வேற ஒன்றும் இல்லை. நன்றி ப்ரோ, நன்றி. கண்டிப்பாக இருக்குது ப்ரோ, கண்டிப்பாக காமெடி இருக்கு. காமெடி இல்லை ப்ரோ, ஆக்சுவலி காமெடி காமெடியை தேடிட்டு இருந்தேன் ப்ரோ, ஆக்சுவலி காமெடி இல்லை, அது மாதிரி தான். அண்ட் மோர் ஓவர் வந்துட்டு எனக்கு என்ன பொறுத்தாலும் ஒரு ஒன் டே மாச்ச மூவி, ஒரு பத்துக்கு ஒம்பது கொடுக்கலாம். கண்டிப்பாக சார் மூவி இந்த வருஷத்தோடு நல்ல ஒரு பிளாக் பஸ்டராக இருக்கும். வாழ்த்துக்கள்.